ஒரு ரெண்டு மூணு வருஷமாக எனக்கும் தாமரை பாரதிக்கு இடையில் ஒரு அது நட்பு தான் சொல்ல முடியும். அண்ணன் தம்பி மாதிரி ஒரு சில நேரத்தில் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசுவார் மனம் விட்டு. தப்புதாரன் புன்னகைக்கு நான் எழுதுகிற போது அவரோட நான் பிரேமிகளுக்கும் படிமங்களுக்கு இடையில் பிரேமிகளுக்கும் நகலனுக்கு இடையில் ஒரு ஒரு மொழி வடிவத்தை மிக சரியாக பர்சன்ட் பண்ணியிருக்காரான்னு தெரியல. ஆனால் பட் அதுக்குள்ளே அவர் ஒரு உழன்றிருந்தார். அந்த மாதிரி அவர் இருந்தது. அதாவது அவருடைய அந்நிய முதல் அந்த கவிதையிலே நிகழ்ந்துருச்சு தப்புதாரன் புன்னகையிலேயே. கவிதைகள் வந்து பொதுவாக தெரியுதா சொன்ன மாதிரி பிரதிக்குள்ளே என்ன இருக்குது கவிதை வாசிக்கிறதுக்கு அவர் நம்மகிட்ட கொடுத்துட்றாரு. அந்த பிரதிக்கு வெளியே ஒன்றும் இல்லை, அந்த பிரதிக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த பிரதி என்ன அதனால் அவர் கவிஞரை விட்டு அந்த கவிதை நூலை ஆக்கம் பெற்ற பிறகு கவிஞருக்கு அதில் என்ன ரோல் இருக்கோ இல்லையோ திருப்பி அவரை மாற்றி எழுதவும் முடியாது. நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் அவரை நம்ம தான் மாற்றி எழுதணும். அதை அல்லது நம்ம வேற ஒரு வாசிப்பு வாசிக்கணும். வாசகர்களுடைய உரிமை என்னவாக இருக்குது அப்படின்னா, வாசகர்கள் வந்து எழுத்தாளருக்கு புலப்படாதவங்களாக இருக்கார். இப்போ பாரதிக்கு வந்து தாமரை பாரதி படைப்பாளியாக இருக்கிறாரு. யார் வாசிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு புலப்படாதவர்கள் தான் வாசகர்கள். ஆனால் நமக்கு அவர் புலப்படுவார். இவர் தான் தாமரை பாரதி, இவர் இப்படி பற்றி இப்படிப்பட்டு அவருடைய பற்றிய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியுது. அப்போ அந்த புலப்படாத வாசகர்கள் வந்து இந்த படைப்பை வாசிக்கிறப்ப அவருக்கு நம்ம படைப்பை யார் படிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் என்னவா படிக்கிறாங்கன்னு தெரியாது. அதுக்கு என்ன அர்த்தம் குறிக்கிறாங்க, பொருள் குறிக்கிறாங்கன்னு தெரியும். அதனால் எப்பயுமே பிரதி அவருக்கு பிறகு வேலை செய்யுது. வேற ஒரு திட்டம் போய் தொழிற்படுது. அவங்க அதை வாசிக்கிறப்ப அது அவங்க வெவ்வேறு அர்த்தங்களுக்கு இடையில் அந்த வாசிப்பை நிகழ்த்துறாங்க. அப்போ ஒரு பிரதி அவர்கிட்ட ஒன்றாகவும் வாசகர்கிட்ட ஒன்றாகவும் வெவ்வேறு வாசகர்கிட்ட ஒன்றாகவும் ஒரு பன்மைத்துவம் அடையுது. ஏன்னா குறிப்பிட்ட அர்த்தத்தில் தான் அவர் வந்து அவர் நிரூபிக்க வரமாட்டார். நான் இந்த அர்த்தத்தில் எழுதுனேன்னு சொல்கிறதுக்கு அவர் வர முடியாது. ஆனால் வாசிக்கிறப்ப அவங்க என்னவோ ஒரு அர்த்தங்களில் கொண்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த பிரதி இயங்குது, வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு வாசிப்பில் இயங்கிக்கிட்டே போகுது. அப்போ ஒரு வாசகர் தனிப்பட்ட முறை, நான் ஒரு வாசகனாக அந்த தொகுப்பை நான் வந்து என் கைக்கு வர்றப்ப நான் அது என்னுடைய வாசக நிலையிலேருந்து படிக்க தொடங்கினேன். நான் பாரதியோட கவிதைகளை பற்றி சொல்கிறதுல எனக்கு ஒரு இந்த தொகுப்பில் தப்புதாரன் புன்னையில் இருந்த அவர் ஏற்கனவே ஒரு 19 வருடங்களுக்கு முன்னாடி தனியாக சல்லிகைன்னு ஒரு சிறுபத்திரிகை நடத்தி கண்டராயத்தின் ஒரு இதமாக இணைஞ்சு நடத்தியிருக்காங்க. அதிலிருந்து அப்புறமேல அது விடுபட்டு கடந்த ஒரு 19 வருஷமாக எழுதாமல் இருந்து இப்போ புதுசாக திருப்பி ரீஎன்ட்ரி ஆன தப்புதாரன் புன்னையில் ரீஎன்ட்ரி ஆனார். அப்போ வந்து எனக்கு அந்த மொழி இன்னும் வச்சுருக்காரோ, அது 76, 70, 80, 80, 86 உடைய மொழிகளை அவர் இன்னும் மைண்டில் வச்சுருக்காரோ அப்படின்னு ஒரு இது இருந்தது. அப்புறம் காலங்கள் யாராக ரொம்ப மாறி இருக்கு. புதிய தலைமுறைகள், புதிய உலகமயமாக்கல் யாராக மாறி இருக்கு. இந்த லாங்குவேஜோட இது எப்படி ஒரு ஃபிலாசபிக்கல் கோரில் போக முடியுமா, இல்லை கவிதைக்கு வந்து பிரமிழ் மாதிரி அவங்களோட முன்னோடிகள் கொடுத்து அந்த லாங்குவேஜுக்குள்ளே இயங்க முடியுமா, இல்லை தாமரை பாதிக்குன்னு இண்டிவிஜுவாலிட்டி அதில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமாக நான் கொஞ்சம் சலனமாக இருந்தது மைண்டு. ஏன்னா அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் தப்புதாரன் புன்னையில் அந்த சீனியர்களுடைய கவிதையினுடைய மொழியும் வடிவமும் நடையும் அந்த விட்டு போன இடத்துலேருந்து திருப்பியும் தானால் அதை எழுத முடின்றதும் பழைய கவிதையிலையும் சேர்த்துருப்பார் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் எழுதின கவிதையும் அந்த தப்புதாரன் புன்னையில் இருந்தது. ஸோ எனக்கு நான் ஒரு யாராக மாறின இடத்துல வந்து இந்த கவிதைகள் எங்கே பொறுத்துறது, ஒரு வழி இப்படி தான் எழுதுவாரோ இனிமேல், எழுதுனா சரியாக வருமாங்கிற சண்டை சங்கடெல்லாம் இருந்தது. ஆனாலும் அவரோட ரீஎன்ட்ரி எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் என்னென்னா, அந்த இருந்த நீண்ட வாசிப்பு அந்த காலத்துலேருந்து எழுதி ஒரு தொகுப்பு கொண்டு வரணும்னு நினச்ச ஒருத்தர் வந்து 20 வருஷம் கழித்து ஒரு தொகுப்பை கொண்டு வரது, அது தன்னுடைய முதல் தொகுப்பாக கொண்டு வரதுங்கிறது நீண்ட பொறுமையும் அந்த ஆர்வத்தால் எவ்வளோ அடக்கியிருந்திருப்பாருங்கிறதும் ஒரு விஷயம். ஏன்னா சிறுபத்திரிகைங்கிற ஒரு நீங்கள் சிறுபத்திரிகையை பற்றி நம்ம சொல்லணும்னா கலாபுரி அண்ணா வச்சிருக்காரு, மிக பரபரப்பான ஒவ்வொரு தனி மனிதனுமே பயங்கரமான ஒரு ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு பொதுவான சினிமா பாடல் மாதிரியோ இல்லை பொதுவாக கவிதைகள் எழுதி வர்ற மாதிரியோ இருக்காது. ஒரு சிறுபத்திரிக்குள்ளே ஒரு ஆள் வர்றான்னா அவன் தன்னாலும் உலகத்தையும் இயக்கம்னு நம்புவான். அவனுடைய நீண்ட ஆழ்ந்த வாசிப்பும் அதுக்குரிய விஷயங்களும் தனியாகவே ஒரு ரகசியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய குழுமம் போல் இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் வந்து இதை சரியாக புரிஞ்சிடும். ஏன்னா எப்பயுமே பரபரப்பான விஷயங்கள் முடிஞ்சிடும். இந்த சிறுபத்திரிக்கை என்ன செய்யணும்னா, நீண்ட காலத்தை தேக்கி ஒரு 10 வருடத்தை சுருக்கி இந்த அனுபவங்களையெல்லாம் சுருக்கி அவங்க ஒரு ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. இது இப்போ நம்ம வந்து அதுக்கு சம்மந்தமான உரையாடலாம் முடிஞ்சு போய் சிறுபத்திரிகையில் வரப்போ அது பிரத்யட்சமாக அது என்ன தான் நிலைங்கிறத அப்பட்டமாக ஒரு அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்க அதை சொல்லுவாங்க. அந்த பழைய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வருஷத்தை 40 வருஷத்தை சுருக்கி நடைமுறையை சுருக்கி அனுபவங்களை சுருக்கி வேறு ஒன்றா கொடுப்பாங்க. பெரும்பாலும் என்ன கடைசி நிலை என்ன தத்துவ நோக்கம்,
இதுவும் இருக்கும். ஆனால் இந்திய பொதுவான கவிதை, இந்திய பொதுநிலை கவிதைகளுக்கு என்ன ஒரு காரணம்னா, நிலையாமைங்கிறதுங்கையும் நிலையாமைக்கு பிறகு இங்கே ஒரு மிகப்பெரிய கீழத்தேய மனோபாவம், நிலையாமை தான் நமக்கு வந்து எப்பயுமே ஒரு விஷயமாக இருக்குது. வாழ்க்கை வந்து நமக்கு அருளப்பட்டது, இல்லை வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்டது, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம், அதுக்குரிய கடமைகளை செஞ்சுட்டு போகணும். ஆனால் நிலையாமை உறுதி, ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம பிறந்துட்டால் இறக்க போகிறோங்கிறது தெரியும், வேறு எந்த விலங்குகளுக்கும் தெரியாது, எந்த உயிரினங்களுக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் பிறந்தால் இறந்துருவோம்னு தெரியும். பிறந்தால் இறந்துருவோம்னு சும்மா இடையில எப்படி இருக்க முடியும், எதாவது சொல்லி தான் ஆகணும். நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இந்த சமூகத்தோடு உறவு வைக்கணும், இல்லாட்டி நம்ம மறந்துடுவோம், காணாட்டிகிட்டே இருக்கணும், எதாவது நம்மளை பற்றி நினச்சிட்டே இருக்கணும் அவங்க யாராவது அப்படின்னு. அது ஒரு கவிதைலாம் அது ஒரு வடிவம் தான், அது எதாவது ஒன்று சொல்லாமல் போகக்கூடாதுங்கிறது நமக்கு ஒரு பிடிவாதம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குரிய வடிவங்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஒருத்தர் பேச்சாளர் ஆகிறாரு, ஒருத்தர் ஓவியர் ஆகிறாரு, ஒருத்தர் நடன கலைஞர் ஆகிறாரு, ஒருத்தர் பாடகர் ஆகிறாரு, ஒருத்தர் இசையில் போகிறவராக இருக்காரு. நாங்கள் எங்கள் குடும்பம் பூரா கவிதை எழுதுகிறோம். நாங்கள் அதில் இந்த நிலையாமையை நீக்கிக்கிறதுக்கு, இந்த நிலையாமை குறித்த ஒரு பண்புக்கு நாங்கள் ஒரு கவிதை வழியாக உரையாடலை ரீடரோட வாசகரோட மக்களோட அண்ணன் கலாபிரியாமன் சொன்ன மாதிரி தரையிறங்கி ஒரு கவிதை தரையிறங்கி உரையாடி கைகோர்த்து தழுவி நிற்பதாக அந்த உரையாடல் ஒரு அன்பா நீட்சியாக கவிதை மாறுகிறது. அந்த வகையில் பாரதி வந்து இந்த கவிதையினுடைய முழு என்ன முழு எப்படி சொல்கிறது முழு மைந்தனாக இருக்கார், ஐ மீன் முழு முழுமையான அந்த கவிதைக்குரிய தன்னை அதை தன்னுடைய அதை உறுப்பினராக இருக்கார். கவிதை வழியாக தான் அந்த உலகத்தை நேசிக்க முடியுங்கிறத அவர் தொடர்ந்து ரெண்டு புத்தகத்துலையுமே அவர் கவிதைக்கு வழியாக எனக்கு தொடர்புகள் இருக்குது. வேறு நான் இப்போ வகிக்கிற பதவியெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு கடமை. ஆனால் நான் மொழி வழியாக நான் தொடர்பு கொள்வது வழியாக இதயங்களை மனிதர்களை படிக்கிறதுக்கோ இல்லை நான் அவங்களோட உறவு கொள்றதுக்கோ என்னுடைய கவிதை வடிவங்கள் தான். ஆனால் நான் கவிதை தனிப்பட்ட முறையில் பிரதி வழியாக நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன் அவருடைய இந்த தொகுப்பில். அதுக்கு சுருக்கமாக முடிச்சிடறேன். காரணம் என்னென்னா, எனக்கு இந்த கவிதைகளுக்குள்ளே ஒரு நாலஞ்சு விஷயங்கள் இயங்கியிருக்கு இந்த தூப்பில். எனக்கு தபுதாரான் புன்னகையை விட இந்த தூப்பு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இதில் ரெண்டு விஷயம் அந்த கவிதைக்குள்ளே அவர் தொடர்ச்சியாக இது பண்ணுறார், கான்ட்ரடிக்ஷன் முரண்படுத்தியே வச்சுக்கிட்டே வர்றார். அது என்னென்னா, ஒன்று அது டூயல்னு சொல்லலாம், இல்லை பைனரின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு விஷயம் என்ன செய்கிறாருன்னா, சேதனங்களையும் அசேதனங்களையும், உயிருள்ள பொருட்களையும் உயிரில்லாத பொருட்களையும், உயிரில்லாத பொருட்களை பேச வச்சுட்டு உயிருள்ள பொருட்களை மௌனமாக்குறார். உயிருள்ள பொருட்களை மௌனமாக்கிட்டு உயிரில்லாத பொருட்களை பேச வைக்கிறார். உயிரில்லாத பொருட்கள் பேசுகிற போது உயிருள்ள பொருட்களுக்கு அர்த்தம் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு முரண்பாடை உருவாக்கி அதில் ரெண்டு பக்கமும் அவரே ட்ராவல் பண்ணி பார்க்குறாரு. எனக்கு தெரியுது, அவருடைய கவிதைகளில் அவர் அதிகமாக மௌனமாக தான் இருக்க விரும்புகிறார். வாழ்க்கையே மௌனமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறார். மிகப்பெரும் மௌனம் தான் அவருடைய இது. ஆனால் இந்த ஓசை என்னன்னு பார்த்தா, அந்த மௌனத்தினுடைய ஓசைகள் தான். இன்னர் ட்ராவல் ரொம்ப உள்ளே இருக்குது. இன்னர் ட்ராவல் மட்டும் இல்லை, ரெண்டாவது மொழி வழியாக ஒரு ட்ரெடிஷன் லாங்குவேஜ் வந்து அவருக்கு, இந்திய கவிதையியல் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. இங்கே நம்முடைய மரபுகளில் தம்பியுமே பிவி சொன்ன மாதிரி சைவ சித்தாந்த மரபுகள் மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மொழி நவீன, அதாவது இப்போ இப்படி சொல்லலாம், ஒரு தேவாரம் திருவாசகம் போன்ற மொழிகளில் இயங்கி வரக்கூடியது, திருஞான சம்பந்தம் இவங்களோட மொழிகளில் இயங்கி வரக்கூடிய பல்வேறுவான மொழியான அந்த தொடர்ச்சியாக ஒரு ஆற்றலுக்கு மாதிரி வருகிற மொழியுடைய ஓசை நயம் இதெல்லாம் சேர்ந்து அவங்க எழுதுவாங்க இல்லையா. அந்த ஓசை நேரத்தில் வந்து மாடர்னிட்டிக்குள்ள தாமரை பாரதி மாறுற போது தான் இந்த கவிதைகள் உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒளியை எடுத்துக்கிறார். இந்த சவுண்டு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது சவுண்டு மட்டும் இல்லாமல் லாங்குவேஜுக்குள்ளே தமிழ் மொழியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அது எப்படி வேணாலும் எழுதலாம். முத்தை தருபத்தி அகர வரிசையெல்லாம் இந்த என்ன சொல்லுவாங்களே அந்த அழா இதெல்லாம் இல்லாமல் எப்படி வேணாலும் எழுதலாம். தமிழ் மொழிக்கு 242 எழுத்து ஏன் தேவையான்னு கேட்குறாங்க. அது ஏன் தேவைங்கிறத கவிதைக்குள்ளே தான் பார்க்கணும். உரைநடைக்கு கூட ரொம்ப தேவையில்லை, ஆனால் கவிதைக்கு இந்த 242 எழுத்தும் தேவை. ஏங்க அது ஏன்னா அது 242 ஒரு மியூசிக் இருக்குது. அதனால் இந்த மொழி வந்து பாரதிக்கு வந்து ஒரு அபூர்வமான மொழி. நான் வந்து நான் ஒரு நவீன கவிதை எழுதுகிற ஒரு ஆள்னா எனக்கு ஏறக்குறைய உரைநடைத்தன்மை தான் அதிகம் இருக்கும் என் கவிதைகளில். ஆனால் அது ஒரு இசையும் கவிதையும் மொழியும் சேர்ந்து ஒரு ஆற்றலுக்காக தன்னுடைய கருத்தை சொல்லிக்கொள்ள முடிகிற அளவுக்கு ஒரு இன்னர் ட்ராவலில் தன்னை எழுத்து சொல்கிற அளவுக்கு, அது எப்படி சொல்லலாம், ஒரு சாதகம்னு சொல்லலாம். ஒரு கவிதையை ஒரு சாதகமாக வெளிப்படுத்துகிற அளவுக்கு மொழி பிரளயம் நல்ல பிரவாகமாக வருது. ஒருவேளை நான் மியூசிக்காக இணைச்சிடலாம் அவருடைய சில கவிதைகளெல்லாம் எடுத்து இசைச்சிடலாம். அந்தளவுக்கு சவுண்டு இருக்குது, நல்ல சவுண்டு இருக்குது. கருத்தியல் தளத்தில் பார்க்குறப்ப நான் முதல்ல சொன்னதான், அந்த அசேதனத்தை சேதனமாக்குறதும் சேதனத்தை அசேதனமாக்குறதும் அந்நிய மதல் தான் நிகழும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்லா தெரியும், இன்றைக்கி உயிருள்ள பொருட்களில் விட நம்மளை விட உயிரில்லாத பொருட்கள் தான் அதிகம் பேசுது. வீட்டில் வந்து நம்ம சிம்பிளாக சொல்லலாம், ஒரு டிவியோ இல்லை ஏதோ
இன்றைக்கி வெளியே போகிறீங்க எல்லாமே அதுக்கு தான் அதுக்கிட்ட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அதுக்கு நம்மளோட பேசிகிட்ருக்கோம். ஃப்ரிட்ஜில் நீ வந்து காலையில் சுவிட்ச் போடாமல் போயிட்ட, முட்டை அழுகி போச்சு, அது ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது. அடுப்பில் வந்து சிலிண்டர் தீர்ந்து போச்சு, சிலிண்டர் பேசுது, எல்லாமே அந்த அசைதனங்கள் வந்து எல்லாமே நம்மளை குறிப்பாக நம்ம ஒரு நாள் முழுக்க என்ன பண்ணுறோம், எந்தெந்த பொருள் இயங்குது, எந்தெந்த பொருள் அமைதியாக இருக்குன்னு பார்க்குறோம். அசைதன் கையில் நம்ம மாட்டியிருக்கோம். அப்போ குறைஞ்சபட்சம் நம்முடைய பேச்சுகளில் வந்து இந்த பொருட்கள் பற்றியான பேச்சு அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது. எல்லாருமே யாராவது ஒரு பொருளை பற்றி சொல்கிறோம், இந்த கடையில் போய் வாங்க, அங்கே வாங்க, முகவராக இருக்கும், எல்லோரும் ஒரு பொருளை குறித்து தரம் குறித்து பேசுகிற ஒரு காலத்தில் வந்து இதை ஒரு இடக்குற இடக்குல அவர் வந்து அந்த சித்தர் நிலையிலேருந்து அவர் பார்க்குறார். தாமரை பாரதிக்கிட்ட வந்து இந்த பொருட்கள் மேல ஒரு சித்து நிலை இருக்குது. இது என்ன, இப்போ நான் அந்த சொல்ல வந்தது வேறொரு இடத்துக்கு போக விரும்பி நான் இன்னொரு இடத்துல நிற்கிறேன். அதாவது விஞ்ஞானம், அண்ணாச்சி சொன்ன மாதிரி விஞ்ஞானங்கிறது இவர் சொல்லுவார், நம்ம அமெரிக்காவுடைய நேக்கடலன்ஸ், அவர் பேர் என்ன, வில்லியம் பரோஸ், அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் அந்த அமெரிக்க மத்தியதர வர்க்கத்தை வந்து அவர் தன்னுடைய படைப்புகள்னால் கொஞ்சம் உலுக்கி போட்டவர், மிடில் கிளாஸ் எப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். அவர் சொல்லுவார், விஞ்ஞானத்திற்கும் கலைக்கும் இடையில் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கும்பார், அந்த கோடு இதாகிடுச்சு, இந்த பக்கமாக அந்த பக்கங்கிறத, அந்த கலைக்கும் விஞ்ஞானத்துக்கு இடையில் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது. பட் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறவன் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் சமமானவன் தான், ஒரு சயின்டிஸ்ட்டும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சமமானவன் தான், அவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ஆய்வை தொடங்கி தான் நம்ம மட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டாவின்சியோட ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல முழுக்க சயின்ஸ் தான், அப்புறம் தான் அவர் ஓவியர். அதெல்லாம் அவர் தான் ராட்டனம் கண்டுபிடிச்சது, அதெல்லாம் தண்ணீர் அடிக்கிற எந்திரமெல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் அவருடைய டாவின்ஸ்லேருந்து தான் வந்தது. அந்த மாதிரி அவங்க பொருட்களை உத்து கவனிக்கிறதில்ல, கவிஞர்களுக்கு படைப்பாளிகளுக்கு வந்துன்னா ஒரு பொருளை இதோட சேர்த்தா என்னவாக மாறும், சின்ன பசங்க கிட்டி புல் விளையாடுற மாதிரி, இல்லாட்டி ஒரு தீப்பெட்டியில் ஏதோ செய்கிற மாதிரி, பெட்டிகள் செய்கிற மாதிரி, சில ரயில் பெட்டியில் தீப்பெட்டியை கோர்த்து கோர்த்து செய்கிற மாதிரி, இன்றைக்கி பிள்ளைகளாக தான் நான் விளையாடு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று எதை இணைச்சா எது வருங்கிற மாதிரி தான், கவிதைக்குள்ளே எதை இணைச்சா எதாவது ஒன்று இயங்கும், இயங்குற மாதிரி இயங்க தன்மை வருங்க. அப்படி பார்க்குறப்ப இதில் விஞ்ஞானத்துக்கும், விஞ்ஞானத்தை பேசியிருக்கிறவே மெய்ஞானத்துக்கு போகிறார். மெய்ஞானங்கிறது இந்திய இறையல், இந்திய கிளைத்தைய தத்துவத்தில் மெய்ஞானம் பேசாமல் நம்ம நல்லா வாழவே முடியாது. ஏன் மெய்ஞானம் வந்து நமக்கு முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா, வெளிநாடுகள்லாம் மரணத்துக்கு பயப்படுவாங்க, இந்திய நிலையாமையில் வந்து மரணம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வடிவம். இங்கே வந்து மரணத்தை வந்து சாதாரணமாக ஏற்றுக்கிறோம், வயதானாலோ எந்த விதத்தினாலும் சரி மரணத்தை வந்து ஒரு விதமான மெய்ஞான அடிப்படையில் அணுகிறது தான் இந்திய கிளைத்தை. இந்திய கிளைத்தை மட்டும் இல்லை, ஜப்பான் எந்த நாடு எடுத்துட்டாலும் மரணத்தை ஏற்றுக்குவாங்க. ஜப்பான்ல என்ன எடுத்துட்டிங்கன்னா, மரணம் சாதாரணமான விஷயம், அங்கே 2000 பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஃபர் இயர் ஃபர் இயர், ஸ்கூல் எஜ் பள்ளிக்கூடத்தை முடிக்கிறவங்களே. ஆனால் மெய்ஞானன்னு வர்றப்போ நமக்குள்ளே என்ன நடக்குது, பாரதிக்குள்ளே நடக்குது, தாமரை பாரதிக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, இந்த மெட்டீரியல் லைஃபு, இந்த வாழ்க்கை, இந்த முறையெல்லாம் வந்து ஏதோ இருக்குது, நான் அந்நியமாக தான் இருக்கேன், ஆனால் இது கூட எனக்கு ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு தொடர்ச்சி ஆய்வு பண்ணுறாரு. இந்த மெய்ஞானத்தோடையும் அசேதனங்களோடையும் தனக்குமான அந்த உறவை வந்து அவர் பரிசீலனை பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கு பயன்படுத்துகிற மொழி ரொம்ப அவருக்கு முக்கியமான ஒரு மொழியாக இருக்குது. அப்புறம் யதார்த்தத்துக்கும் சித்து நிலைக்கும் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. அந்த யதார்த்தம் இது வரைக்கும் யாருனாலே அறிய முடியாதது. யதார்த்தங்கிறத அண்ணன் கலாபிரியா கவிதையில் சொன்ன மாதிரி, தொலைவில் புணர்ந்து விழுந்த தண்டவாளங்கள் நெருங்கி செல்ல செல்ல விலகி போயினான்னு சொல்லுவார். இங்கேருந்து பார்க்குறப்ப தன வழங்கு தூரத்தில் ரெண்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. போக போக அது எப்பயும் வலிக்கு தான் இருக்குது. அது பல அர்த்தங்கள் அந்த கவிதைகள் ஒரு காலத்தில் விமர்சிக்கப்பட்டது, ரொம்ப சிறப்பான ஒரு பார்வையாகவும் இருந்தது. அந்த மாதிரி நமக்கு நெருக்கமாக தான் இருக்கோம், விலகி இருக்கோம், அன்புங்கிறோம், பயங்கரமான விலகல் இருக்குது. இது எல்லாமே ஒரு இது என்ன சொல்கிறது, நம்முடைய தேவைகளுக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஆனால் ஞானமாகவும் மெய்ஞானமாகவும் நம்ம குறைஞ்ச அளவில் 40 வயசுக்குள்ளேயே வர வேண்டியிருக்கு. இந்திய மரபில் 40 வயசுக்குள்ளே ஞான மரபு வர வேண்டியிருக்கு. அப்புறம் அறிவே அப்போ தான் தொடங்குதுன்றேன் நான். 40 வயசுக்கு மேலே அறிவே தொடங்குது, அதுக்கு முன்னாடியெல்லாம் அது அறிவுன்னு சொல்லவே முடியாது. அது 40 வயசில் ஒன்றா சேர்ந்து படித்தா ரொம்ப நல்லது. ஸ்கூலுக்கு 40 வயசில் தான் போகணும், அப்போ தான் அது வந்து சரியாக இருக்கும். இப்போ 50 வயசில் 5வது படிக்கலாம், அப்புறமேல் ஒரு 60-70 வயசில் வந்து ஸ்கூல் முடிக்கலாம், காலேஜுக்கெல்லாம் போகக்கூடாது, காலேஜ் போகிறது பேஸ்ட்டு, அது போக வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி எஜுகேஷன் அப்போ தான் ஆரம்பிக்குது. எனக்குலாம் நாற்பது வயசு தான் படித்து போகிற மாதிரி, எனக்குலாம் 30 வயசில் ஒரு அறிவும் கிடையாது. சில பேர் குழந்தையிலேயே ஞானம் பண்ணுறாங்க, என்னால் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. 40 வயசில் நான்லாம் ரொம்ப முட்டாளாக இருந்தேன்,
இப்படி நம்ம இப்போ தானே ஒன்றாவது போயிருக்கணும், நம்மளும் இதுக்கு அஞ்சு வயசில் சேர்த்தாங்க, பிரச்சனை இப்போ வரைக்கும் எனக்கு ஓடிக்கிட்டு. உண்மையிலே மனிதர்கள் எங்கே எந்த காலத்தில் அறிவை பயன்படுத்துகிறாங்க, எந்த வயசில் பயன்படுத்துகிறாங்க, எப்படி சொல்கிறது, எவ்வளோ படித்தவராக இருந்தாலும் எவ்வளோ பேர் ஞானியாக இருந்தாலும் எப்போ அறிவை பயன்படுத்த அந்த வயசு அதுதான் திட்டுக்கொள்ளக்கூடிய நேரம். அவர் அறிவை பயன்படுத்துகிறக்காக தான் அவர் மனிதனுடைய வாழ்க்கையில் திட்டுக்கொள்ளக்கூடிய நேரம் அது. அதனால் அந்த மாதிரி பாரதிக்கு வந்து சின்ன வயசுலேயே இந்த மெய்ஞானத்துக்குள்ளே மெய்ஞானத்துக்குள்ளே விஞ்ஞானத்துக்குள்ளேயும் ரெண்டுக்குள்ளேயும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஜாயினஸ் ஒன்று வச்சுருக்காரு. அவர் எக்ஸ்ட்ரெஸியான அளவு உள்ள அவர் எல்லாத்துக்குமே ஒரு ஜாயினஸ் பண்ணிக்கிட்டே தான் அதுக்குள்ளே ஜாயிஸாக ஒரு விஞ்ஞானமோ விஞ்ஞானமோ அதை தனக்கான உணர்ற தனக்கு அது ஏற்படுகிற இன்ட்ராக்ஷனை ஒரு இன்னர் கான்சியஸில் அனுபவிக்கிறார். அது கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. அப்புறம் உடலுக்கும் பறவைக்கும், உடல்ங்கிறது என்ன, அது எப்பயுமே உடல்ங்கிறது என்னென்னா அந்த உலகத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் மனிதர்களே இல்லாமல் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா புரியும். மனிதர்களே இல்லாமல் சிந்திச்சு உடல்னா என்ன, உடல்ங்கிறது நம்முடைய கான்சியஸ் தான் உடல். பறவைக்கு உடல் பற்றியான கான்சியஸ் இருக்கா, மழைக்கு மழை பெய்யணும் மனிதனுக்கு தான் பெய்யுதா, மழை வந்து மனித பிறங்கியோட தான் பெய்யுதா, மழை பெஞ்சால் தான் மனுஷன் உயிரோடு இருப்பான் அப்படின்னு நினச்சி பெய்யுதா, மலைக்கு பிறக்கே இருக்கா, கடவுள் வந்து மனிதர்கள் அக்கறையோடு இருக்காரா, மனிதர்கள் நல்லா இருந்தால் தான் நானும் நல்லா இருக்கணும் கடவுள் நினைக்கிறாரா, எதுவுமே இல்லை. அதான் ஒரு இடத்துல மாயேங்கிறாரு. அகிரணி என்ற ஒரு கவிதையாக புவியும் சொன்னான்னு நினைக்கிறேன். அண்டசத்தில் தோன்றா கருப்பையில் உதித்தோர்க்கு பெண்டசத்தினுள் மது மாது மாம்சமாகி புலால் கல் பரத்த என வாழ்வை தாழ்த்த அபோதமுற்றதோர் கீழ்மையில் உழலும் பிறவிகால் மக்கள் தேவர் நரகர் எல்லாம் மனிதன் தோற்றுவித்த மாயமன்றோ, அற்று அறுத்து கிருமி கீடம் வீட்டில் பேன் என ஒட்டுண்ணியாய் பற்றிருக்கா பேதை என வித்து வேர் வேர் தூவிகளால் பிறப்புறும் உணர்வால் உணரும் தாவர உற்பிச்சம் வெடிப்புறும் ஒரு வித்திலை இருவித்திலை கந்தம் சுகந்தம் துர்க்கந்தம் தோன்றி அனைத்துயிரிலும் கீழ்மை பொய் களவு அகக்காமம் கோபம் குரோதம் விரோதம் நிட்டூரியம் நிரந்தரமில்லா அற்பு ஆயுள் கொண்ட மனிதன் அற்பனே, மனித வாழ்வும் அற்பமே, மற்றெல்லா அக்ரிணியும் உயர்தினையே என்றார். அப்போ அவர் பறவெளியை பார்க்குறாரு, சித்திரங்கள் இருந்துட்டு பறவெளியை பார்க்குறாரு. ரெட்டவெளி சித்திரம் படிச்சுட்டு அகப்பை சித்தர் கோதம்பை சித்தர் நிறையா சித்தர்கள் இருக்காங்க. ஒரு கணம் நீங்கள் எந்த ஒரு வெட்ட வெளியிலையும் எங்கேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணிருக்கிற இடத்துல ஒரு ரோட்டில் நின்று ஒரு ஸ்பேஸோ ஒரு நிலவெளியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது நிலவெளி தெரியும், அப்புறமேல் இன்னர் கான்சியஸ் வந்துடும். அதுக்குள்ளே நிறைய சடங்குகள் இருக்கும், நம்ம எல்லாத்தையும் ஒத்து பார்க்க முடியாது, ஒரு பொருள் அறிய முடியாது நம்மளால். ஆனால் நீங்கள் ஒரு வெட்ட வெளியில் ஒரு மலையடி வாரத்தில் இல்லை ஒரு மலை மேலே இருக்க மலை பாதையில் நின்று ஒரு கீழே ஒரு பள்ளத்தாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த பள்ளத்தாக்கு உங்களுக்கு இடையில் ஒரு உறவோ அல்லது ஒரு சமநின்மையோ இல்லை ஏதோ ஒரு நிலை தோன்றும். ஆனால் அந்த பள்ளத்தாக்கு நீடிச்சிருக்க போது நம்ம நீடிச்சிருக்க மாட்டோங்கிற நிலையாமே சட்டுன்னு தோணும். இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் வருஷம் கணக்கில் நம்ம இருக்க மாட்டோன்னு தோணும். அதுதான் சித்துநிலைங்கிறது. அந்த சித்துநிலை அடைஞ்சதுக்கப்புறம் மற்ற எல்லாமே மாயாக தெரியும். அப்போ பொருளுக்கு மாயைங்கிற அந்தஸ்தை இந்திய மரபு வழங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது மாயை தானா, பாரதிட்ட நம்ம அதை கேள்வியை கேட்குறோம், மாயை தானா அது அல்லது யதார்த்தமா அல்லது தேவையா. மனித கலாபிரியம் சொன்ன மாதிரி மனிதனுக்கு தரையிறங்கி மனிதன் கால் ஊன்றி நடக்கக்கூடிய பூமியில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட மனிதனால் இன்னும் அதிகபட்ச சாத்தியங்கள் உண்டாக்கிய அந்த நவீன உலகம், மனிதனுடைய அத்தனை விதமான கண்டுபிடிப்பு மலர்ந்த அந்த உலகம், மனிதனுடைய அத்தனால் அலங்கரிக்கப்பட்ட அந்த உலகத்தில் அவனால் உருவாக்கப்பட்ட இனத்து அவனுக்கு சொந்தமாகணும், அவனுடைய பிரயோஜனமான ஒரு விஷயமாக மாறணும், தேவை கருதியதாக இருக்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக் உண்டு. அப்படி பார்க்குறப்ப நம்ம பொருளை மாயன்பதற்கும் இவ்வளவு ஊர்களை ஏன் நம்ம உற்பத்தி பண்ணுங்கிறதுக்கு இடையில ஒரு நம்முடைய வாழ்க்கை மாட்டியிருக்கு. எவ்வளவோ எக்கச்சக்கமாக உருவாக்கிட்டோம், இந்த உருவாக்கணும் அதுக்காண்டி வாழ்கிறோமா இல்லை வாழ்றக்காண்டி உருவாக்கணுமான்னு தெரியல, வாழ்றக்காண்டி உருவாக்கினது மிகை ஆயிடுச்சு, ஆனால் உருவாக்கணுக்காண்டி இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் இப்போ இந்த கவிதைகளுக்குள்ள இந்த இடத்தையெல்லாம் ஒரு தாமரை மாதிரி கடக்கிறாரு. அதில் ஒரு நியோ கிளாசிஸாக வர்ட்டாக இருக்குது, ஏன்னா இது எல்லாத்துக்குமே டைலமாக இருக்குது, பட் இதுதான் வந்து நிதானமும் யதார்த்தமாகவும் இருக்குங்கிற ரெண்டுமே புரிஞ்சிருக்காரு. அதனால தான் இந்த கவிதைகளுடைய அந்த வேகமும் இந்த ஆற்றலும் இந்த புது தொகுப்பில் பிரமாதமாக வந்திருக்கு நான் நம்புகிறேன். அப்புறம் விலங்குக்கும் மனிதனுக்கும் அந்த இவருக்குள்ள ஒரு கான்ட்ரடிக்ஷன் அது முரண்பாட்டுக்குள்ளேயே தான் வைக்கிறார் எல்லாத்தையும். விலங்குக்கும் மனிதனுக்கும் இந்திய நிலையாமை மற்றும் நியூ கிளாசிஸ்திற்கு ரெண்டுக்கும் இடையிலேயே இந்த கவிதைகள் தொழிற்பட்டிருக்கு. அது பண்புகப்பட்ட இந்திய தத்துவ மரபுகளிலிருந்து ஒரு அக ஒழுங்கை பிரார்த்தனை செய்தல்னு அந்த இதுக்கு நான் வச்சுருக்கேன். பன்முகப்பட்ட இந்திய தத்துவ மரபுகளுக்குள் அக ஒழுங்கை பிரார்த்தித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு மொத்த அந்த கவிதை வசிக்கிற ஒரு வரி எனக்கு இவர் மேலே அப்படி ஒரு தோணுச்சு அந்த கவிதைகள் மேலே.
நான் இந்த கட்டத்தில் நிறுத்திடுறேன். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக அந்த கவிதைகள் வந்து நிறைய வாசிக்கிறவங்களுக்கு ஒரு தியான நிலையை கொடுக்குது, அந்த புத்தகத்துக்கும் அவங்களுக்குமான உறவாக இருக்கட்டும். நான் அதிகமாக விளக்கம் தர்றதுனால இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியது தாண்டி அந்த புத்தகத்தை வாசிக்கிறவங்களுக்கு இடங்களில் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சில கவிதைகள் அப்படி நேரடியாக வாசகரோட உறவு கொள்ளுது, தொடர்பு கொள்ளுது. அந்த வகையில் எனக்கு இந்த நிலை வந்து ஒரு இந்திய கவிதையில் மரபுலையும் சரி, பிறகு ஆனால் தமிழ் மரபுகள்லையும் சரி, இந்த கவிதைகள் தன்னுடைய தகுதியை தக்க வச்சுருக்கு. புதுசாகவும் அது அதுக்குரிய அதை விடுபட்டு போன கண்ணிகளோடு சேர்த்து மீண்டும் ஞாபகப்படுத்துகிற, மறு உறுதி செய்கிற பல விஷயங்களை மொழி வழியாகவும் அதில் கொண்டு வந்திருக்கார். இந்திய தத்துவமரபில் தமிழ் சார்பாக மரபுகள், ஆசிவக மரபுகள் எல்லாவற்றிலுமே அவருக்கு கேள்விகள் இருக்குது. சார்பான பற்றி ஒரு கவிதைகள் இருக்கிறார், இதெல்லாம் இருக்குது. இது இந்த அடிப்படையில் வந்து இந்த புத்தகம் ஒரு தனிநபரோட கொள்கிற உறவு எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஒரு வாசரோட கொள்கிற உறவு ஆழ்ந்த நிலையில் எழுதியிருக்கிறாரு. 40 வயசில் திடுக்குன்னு அறிவு 45 வயசில் அவருக்கு வந்துருச்சு. அது அது எப்படி அந்த புத்தகத்தில் இருக்குது, பிரதிக்குள்ளே இருக்குது. படிங்க, வாசிக்க நன்றி.